ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி அமண்டா ரீட் மெக்ஃபார்லேண்ட். பிறந்தது 12/8/1833, மறைந்தது 19/10/1913. ஊர் வர்ஜீனியா. நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தரிசன பூமி அலாஸ்கா மற்றும் அமெரிக்கா. அமண்டா ரீட் மெக்ஃபார்லேண்ட் அலாஸ்காவில் முதல் பெண் மிஷனரி ஆவார். அவர் அசைக்க முடியாத தைரியமும் மற்றும் மன உறுதியுடனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு மிஷனரி. பல மிஷனரிகளை உருவாக்கிய ஒரு வலுவான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அமண்டா நல்ல கிறிஸ்தவ நெறிமுறைகளில் வளர்க்கப்பட்டார். அது அவரது எதிர்கால ஊழியத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. ஃபென்வில்லே செமினரியில் பட்டம் பெற்ற பிறகு தனது கணவருடன் இலினாய்ஸு நெஸ்வர்ஸு என்ற உள்ளூர் பழங்குடியினரிடையே ஊழியம் செய்ய தொடங்கினார். இலினாய்ஸில் ஊழியம் செய்கிற சமயத்தில் அவரது விசுவாசம் மிகவும் சோதிக்கப்பட்டது. காலராவால் அவர் தன் ஒரே குழந்தையை இழந்தார். சில ஆண்டுகளுக்குள்ளேயே அவரது கணவரும் புற்றுநோயால் மரணமடைந்தார். ஆனாலும் தைரியத்துடன் நின்ற அமண்டா கடினமான சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக சேவை செய்ய ஒருபோதும் அவர் பின்வாங்கவில்லை. முன்பாக ரெவ் ஷெல்டன் ஜாக்சன் அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு அலாஸ்கா மிஷனில் பணியாற்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டார். 1877 சூனியம் மற்றும் உள்ளூர் பழங்குடியினரின் அடிமைத்தனம் பரவலாக இருந்த அலாஸ்காவின் ஃபோர்ட் ரேங்கல் நகரத்தை அடைந்தார் அமண்டா. அவருக்கு முன்னால் வைத்திருக்கப்பட்ட பெரிய பாரமான பணியை தவிர வேறு எதையும் யோசிக்க அவருக்கு நேரமில்லை. அங்குள்ள ஒரே கிறிஸ்தவ வெள்ளைப்பெண் அவர். விரைவில் அவர் ஒரு செவிலியராக, மருத்துவராக, போதகராக மற்றும் ஆசிரியராக மாறினார். அவர் ஒரே அறையில் பள்ளியை நடத்தினார். அந்த அறையில் ஒரே நேரத்தில் 72 மாணவர்கள் கலந்து கொள்வார்கள். இருப்பினும் எல்லா மாணவர்களுக்குள்ளே முழுமையான கீழ்ப்படிதலும் மற்றும் நேர்த்தியான ஒழுங்கும் இருந்தது. அமண்டாவின் அளவற்ற உற்சாகத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்றவாறு அலாஸ்காவில் எதிர்கொண்ட பிரச்சனைகளும் பெரிதாக எல்லை மீறி இருந்தன. உள்ளூர் பழங்குடியினரின் பெண்களை பெற்றோரிடமிருந்து வாங்குகிற வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அவர் போராட வேண்டியிருந்தது. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் தனது மாணவர்களின் மீது செய்யப்பட்ட பயங்கரமான சூனியத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இருப்பினும் ஜெபத்துடன் அமண்டா தைரியமாக அந்த தீய சக்திகளை வென்றார். அதன் விளைவாக உள்ளூர் மக்கள் தங்கள் மந்திரவாதத்தை விட அமண்டாவின் தேவன் மிகப்பெரியவர் என்பதை உணர இத்தகைய நிகழ்வுகள் உதவின. சிறந்த வசதிகள் மற்றும் இன்னும் பெரிய சம்பளம் வழங்கப்படும் என்ற வாய்ப்புகள் வந்தாலும் அலாஸ்கா மக்களை தன் சொந்த மக்களாக நேசித்த அமண்டா அவர்களை விட்டு செல்ல மறுத்துவிட்டார். உள்ளூர் மக்களின் மத்தியில் அலாஸ்காவின் தைரியமான மிஷனரி என்று புகழ்பெற்ற அமண்டா ரீட் மெக்ஃபார்லேண்ட் தனது 80 வயதில் பரலோகத்தில் தன் மீட்பரை அடையும் வரை கர்த்தருக்காக தொடர்ந்து சேவை செய்து வந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் பயமில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தாவே, புறஜாதி இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல எனக்கு தைரியத்தை தாரும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு மிஷனரி வரலாறு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் அமையும்படி அவர்களுக்கும் அனுப்பி கர்த்தரின் ஊழியம் செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தும்படி எங்கள் குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.